சாவித்ரி பாய் பூலே. பலருக்கு இவர் யார் என்றே தெரியாது. இந்த பெண் தினமும் இரண்டு புடவைகளை தன்னோடு எடுத்துக்கொண்டு தனது பணிக்கு கிளம்புவாள். ஏனெனில் அவள் தெருவில் நடக்க ஆரம்பித்ததுமே வழி நெடுகிலும் சில ஆண்கள் சாணத்தையும் சேற்றையும் மண்ணையும் வாரி வாரி வீசுவார்கள். இவையெல்லாம் இவர் பெண் கல்விக்காக போராடியதற்கான பரிசு. அன்று இவர் போராடாமல் இருந்திருந்தால் இன்று பெண்கள் நாட்டை ஆளும் அளவிற்கு வந்திருக்க முடியாது. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரான சாவித்ரிபாய் பூலேவின் 188வது பிறந்த தினம் ஜனவரி 3 அனுசரிக்கப்படுகிறது. மத்திய அரசின் NCERT சார்பில் ஆண்டுதோறும் குழந்தைகளின் கல்விக்காக ஆடியோ வீடியோ ICT விழா நடத்தப்பட்டு வருகிறது. 2018 போட்டியில் புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் உருவாக்கிய சாவித்ரிபாய் பூலே வாழ்க்கை வரலாறு குறித்த அனிமேஷன் குறும்படம் தேசிய விருதை பெற்றுள்ளது. That Savitribai Phule was born and raised in a small village called Naigaon in Satara district on January 3, 1831. Savitri was growing as a very courageous girl. Why Govind is crying? There is a snake on the tree. He cannot come down. Give way, move, move, Govind, don't cry, I'm there. Without hesitating, Savitri climbed the tree, picked up the snake and moved it to another branch. Relieved, Govind stopped crying and came down. Savitri moved to Pune after their marriage. Are you in deep thinking? I have observed there are no indigenous school for girls. It is quite a pity. Unless the state of women in this country is improved, we will not progress. We should start a girls' school. But who will teach them? Why can't you do? I will teach you. Okay, we shall do. Savitribai then went to Mrs. Ferrer's institution at Ahmednagar and Norman School in Pune to train as a teacher. 1877, there was a severe drought and a famine in Maharashtra. The Pooles collected money for famine relief. They started the Victoria Balashram in Dankawadi, where people were given food. In 1896, there was a famine in Maharashtra, and in 1897, there was an outbreak of plague in Pune. Yashwant started a hospital to treat victims of the plague. She spent her last breath too in an act of courage and service. On March 10, 1897, Savitribai passed away. எதுக்காக நாங்கள் சாவித்ரிபாய் பூலேவை கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய அரசு பள்ளியில் நம்மக்கிட்ட வர குழந்தைங்க அவங்களுடைய பொருளாதார பின்னணி இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அந்த காலகட்டத்தில் சாவித்ரிபாய் வந்து சமூகத்தில் பணியாற்றும் போது இருந்த அந்த சூழ்நிலையோடு இப்போ வரைக்குமே நம்மளோட குழந்தைங்க வந்து ஒத்துப்போக முடியுது. ஸோ வந்து நாங்கள் அதனால தான் வந்து சாவித்ரிபாயை கையில் எடுத்தோம். வரலாற்றில் நம்ம படிக்கும்போது இது வரைக்கும் சாவித்ரிபாய் பூலே பற்றியோ இல்லை ஜோதிராவ் பூலே பற்றியோ நான் கேள்விப்பட்டதில்லை. ஒரு 4 முன்னாடி தான் கேள்விப்படுறோம். அப்போ முதல் பெண் ஆசிரியர் என்னும்போது நம்ம பள்ளி கல்வியிலோ இல்லை ஆசிரியர் பயிற்சியிலோ ஏன் அவங்க வந்து இது வரைக்கும் இல்லை? முதல் பெண் ஆசிரியர் என்றும் தாண்டி சமுதாயத்தில் ஒரு சமத்துவமான ஒரு நிலையை கொண்டு வரதுக்காக பல்வேறு தளங்களில் அவங்க பணியாற்றிருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து கல்வி கற்றாள்னாக்கா அவள் மூலியமாக அந்த குடும்பமே வந்து கல்வி கற்க முடியும், அது மூலயமா ஒரு சமுதாயமே கல்வி கற்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஜோதிராவ் பூலே வந்து தான் மனைவியான சாவித்ரிபாய் பூலேக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்குறார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒரு ஆண் பெண் சமத்துவம் பேசுகிறதாகட்டும், ஒரு பெண் வந்து ஒரு நிலையில் மட்டும் இல்லாமல் வந்து பல நிலைகளில் வந்து பணியாற்றுறதாகட்டும், தான் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு பிளேக் நோயாளியை காப்பாற்றும் பொழுது தான் அவங்க உயிரே விடுறாங்க. இப்போ இருக்கிற இந்த சயின்டிஃபிக் டெக்னாலஜியை எப்படி சில்ட்ரன் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு எஜுகேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நடத்துறது தான் இந்த காம்படிஷன். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சரி இந்த ஸ்டாப் அனிமேஷன் வீடியோ மூலமாக சாவித்ரிபாய் ஃபுலேவோட கதையை நம்ம எடுத்தோம்னா வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா தரப்பு மக்களுக்குமே சாவித்ரிபாய் ஃபுலேவை வந்து அறிமுகப்படுத்தின ஒரு பெருமை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. முக்கியமான காரணம் அதுக்காக தான் நாங்கள் எடுத்தோம். பெண் கல்விக்கு பாடுபட்ட சாவித்ரிபாய் ஃபுலேவின் வரலாற்றை இன்றைய தலைமுறைக்கு நினைவுபடுத்துவது நம் ஒவ்வொருவரின் கடமையே.